आनन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् ஹயக்ரீவமுபாஸ்மஹே. இப்போது ஒரு வேத மந்திரம் மங்களத்துக்காக. ஹரிஹி ஓம் சயதீட்சேதி தேஜஸ்வீயசஸ்வி ப்ரஹ்மவர்ச்சசி ஸ்யாமிதி ப்ராங்காஹோத்துர்த்திஷ்ண்யாது சர்பேதி ஏயம் ப்ராகாத்யசஸ்வதி சாமாப்ரோர்ணோது தேஜசாயசசாப்ரம்மவர்ச்சசேனேதி தேஜஸ்வேவயசஸ்விப்ரம்மவர்ச்சசிபவதி. ஹரிஹி ஓம். இதனுடைய அர்த்தம் இன்றைய லெக்சருக்கு பொருந்துவது, நாசிகேதம் என்கிற அக்னி சயனத்தை பண்ணுகிறவன் தேஜஸ் யசஸ் பிரம்மவர்ச்சஸ் என்ற மூன்று பலன்களையும் விரும்பினால் ஹோதாவினுடைய திஷ்ணியத்துக்கு சமீபத்தில் வந்து கிழக்கு முகமாக நின்று கொண்டு இந்த ஏயம் என்று ஆரம்பிக்கும் மந்திரத்தை ஓதிக்கொண்டே உற்சர்ப்பிக்க வேண்டும், அதாவது மேலும் போக வேண்டும். ஏயம் என்று ஆரம்பிக்கிற மந்திரத்தினுடைய அர்த்தம், எந்த இந்த தேவதை புகழ்மிக்கவளாய் கிழக்கு நோக்கி கிட்ட வருகிறாளோ அவள் என்னை தேஜஸினாலும் புகழினாலும் பிரம்ம பொலிவினாலும் போர்த்து மூடட்டும். இந்த மந்திரத்தை சொல்லி இவ்வாறு பண்ணுபவன் தேஜஸ்வியாகவும் புகழாளனாகவும் இறை பொலிவு மிக்கவனாகவும் நிச்சயம் ஆகிறான் என்று இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். இன்றைய லெக்சரிலே இவ்வாறு தேஜஸ்வி யசஸ்வி பிரம்மவர்ச்சசியான பிங்களநாகர் என்ற மகர்ஷி பைனரி நம்பர் என்ற கண்டுபிடிப்புக்காகவும் புகழ் பெறுகிறார் என்று பார்க்கப் போகிறோம். பாரதியர்களுடைய யசஸ்ஸை பரப்பப் போகிறோம். புகழ் பற்றிய வேத மந்திரம் இன்று பொருத்தமானது. இன்றைய லெக்சரின் தலைப்பு பிராச்சீன பாரதத்திலே பைனரி நம்பர்கள் என்பது. முதல் பாகத்திலே பைனரி நம்பர் என்றால் என்ன என்பதை விவரித்துவிட்டு சில பண்டிதர்கள் இதற்காக பாரதத்துக்கு சூட்டுகிற புகழாரங்களான மேற்கோள்களை பார்ப்போம். பிறகு இரண்டாம் பாகத்தில் சம்ஸ்கிருத பங்க்திகளை இரண்டு மூணு ஆகரங்களிலிருந்து வாசித்து அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். பைனரி நம்பர் என்பது என்ன என்பதை விளக்குவதற்காக முதலில் நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சிதமான டெசிமல் நம்பரை கவனிக்கிறோம். ஒவ்வொரு முழு நம்பரும் 10 என்கிற நம்பருடைய பவர்களுடைய கூட்டுத்தொகையாக ஒரே ஒரு வழியில் அமைகிறது. அந்த நம்பரின் பெயரே இதை தெரிவிப்பதாக இருக்கிறது. உதாரணமாக 2317 என்றால் 2000களும் 300களும் 1 10 7 சேர்ந்தது என்பது புரிகிறது. அதை எழுதும்போது 2317 என்பதிலும் இதே தகவல் சங்கேதமாக அடங்கியிருக்கிறது. இப்படி எழுதுவதற்கு நமக்கு 10 சிம்பல்கள் தேவைப்படுகின்றன. ஜீரோவையும் சேர்த்து 1 முதல் 9 வரையாக. இதை தசாங்க பிரணாளி என்கிறோம், டெசிமல் சிஸ்டம். 10 என்பது பேஸ். 10 ஆதாரத்திலே 10 பவர்களை கொண்டு 10 சிம்பல்கள் மூலம் எல்லாவற்றையும் எழுத முடிகிறது. இந்த பத்ததியை கண்டுபிடித்து உலகத்தில் பரப்பிய பாரதியர்கள் தேஜஸ்விகளாகவும் யசஸ்விகளாகவும் ஆனார்கள் என்பது தெரிந்த விஷயம். உண்மையிலே தியரிப்படி பார்த்தால்
பத்து என்பதை பேஸாக எடுத்துக்கொள்ள அதற்கு எந்த தனி வைலட்சண்யமும் ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது. பத்துக்கு பதில் ஒன்பதையோ பதினொன்றையோ வேறு ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு நம்பரையோ பேஸாக எடுத்துக்கொள்வதில் ஆட்சேபம் கிடையாது. இதை இப்படி சொல்லலாம், பத்தை ஆதாரமாக கொண்டு பத்தின் பவர்களை கொண்டு பத்து சிம்பல்களை பயன்படுத்தி எல்லா முழு நம்பர்களையும் எழுதும் டெசிமல் சிஸ்டம் போல, ஒன்பதை ஆதாரமாக கொண்டு ஒன்பதின் பவர்கள் மூலமாக ஒன்பது சிம்பல்களை பயன்படுத்தி எல்லா முழு நம்பர்களையும் எழுதும் நவ ஆதார பிரணாளி கூட இருக்கலாம். எட்டின் பவர்களை கொண்டு எட்டு சிம்பல்களை பயன்படுத்தி எட்டை ஆதாரமாக வைத்து எல்லா முழு நம்பர்களையும் எழுதும் அஷ்ட ஆதார பிரணாளியும் இருக்கலாம். அதே போல இரண்டை ஆதாரமாக வைத்து இரண்டின் பவர்களை கொண்டு இரண்டே இரண்டு சிம்பல்களை பயன்படுத்தி எல்லா முழு நம்பர்களையும் எழுதுகிற த்வி ஆதார பிரணாளியும் இருக்கலாம். இதற்குத்தான் பைனரி நம்பர் சிஸ்டம் என்று பெயர். இரண்டை பேஸாக கொண்ட இந்த சிஸ்டத்திலே எல்லா நம்பர்களையும் சம் ஆஃப் டிஸ்டிங் பவர்ஸ் ஆஃப் டூ ஆக எழுதுகிறோம். அதாவது ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினாறு முதலிய எண்கள் இரண்டினுடைய பவர்கள், அவற்றுள் சிலவற்றின் கூட்டுத்தொகையாக எழுதுகிறோம் எதையும். இது ஒவ்வொரு முழு நம்பருக்கும் சாத்தியமாகிறது. உதாரணமாக பத்து என்பதை எட்டு பிளஸ் ரெண்டு என்றும் பதினொன்று என்பதை எட்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று என்றும் பனிரெண்டு என்பதை எட்டு பிளஸ் நாலு என்றும் பதிமூணு என்பதை எட்டு பிளஸ் நாலு பிளஸ் ஒன்று என்றும் எழுதலாம் போலே எல்லாவற்றையுமே எழுத முடிகிறது. அடுத்த கட்டமாக ஒன்று ஸ்தானம் பத்து ஸ்தானம் நூறு ஸ்தானம் ஆயிரம் ஸ்தானம் என்று நமக்கு வழக்கமாயிருப்பது போலே இந்த பைனரி சிஸ்டத்திலே ஒன்று ஸ்தானம் இரண்டு ஸ்தானம் நாலு ஸ்தானம் எட்டு ஸ்தானம் என்று ஸ்தானங்களை ஏற்படுத்தி கொண்டு பத்து என்பதை ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ என்று எழுதுகிறோம். ஒரு எட்டும் ஒரு இரண்டும் சேர்ந்தது என்று அர்த்தமும் அதற்கு புரிந்து கொள்கிறோம். பதினொன்று என்பதை எழுத வேண்டுமானால் ஒன் ஜீரோ ஒன் ஒன் என்று எழுதிவிட்டு ஒரு எட்டும் ஒரு இரண்டும் ஒரு ஒன்றும் சேர்ந்தது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். பனிரெண்டு என்பதை எழுதுவதற்கு ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ என்று எழுதுகிறோம், ஒரு எட்டும் ஒரு நாலும் சேர்ந்தது என்று அதை புரிந்து கொள்கிறோம். இதுதான் பைனரி நோட்டேஷன். இந்த பிரணாளி எதனாலே முக்கியத்துவம் பெறுகிறது? மற்ற பேஸ்களை விட இரண்டு என்ற பேஸை நாம் தனித்து படிப்பதற்கு என்ன காரணம் என்று வினவினால் ஸ்பெஷலாக ஒரு காரணம் உண்டு. கம்ப்யூட்டர்களிலும் கால்குலேட்டர்களிலும் இந்த முறை இந்த வழி உபயோகப்படுத்தப்படுகிறது. நமக்கு வெளியில் தெரியாமலே யந்திரத்தின் உள்ளே புகுத்தப்பட்டிருக்கிறது இந்த பைனரி சிஸ்டம். அவ்வளவு தூரம் எதற்கு? இப்போது நான் ஒரு மொபைல் போன் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறேனே, இதில் கூட ஜீரோ ஒன் என்ற இரண்டே சிம்பல்கள் மூலம் பைனரி நம்பர்களை எழுதும் விதம் உள் புகுந்திருக்கிறது. ஆகையால் இன்றைய நாட்களில் இந்த கணித பகுதி நம் வாழ்க்கையில் முக்கிய அம்சம் வகிக்கிறது. தி மெஷின்ஸ் லைக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கால்குலேட்டர்ஸ் ஆர் பேசிக்கலி ஒர்க்கிங் ஆன் டூ ஸ்டேட்ஸ் நேம்லி ஆன் அண்ட் ஆஃப் என்பது இதற்கு காரணமாகிறது. ஆஃப் என்பது ஜீரோ, ஆன் என்பது ஒன்று. இதன் காரணமாக இந்த நாட்களிலே பைனரி நம்பர் சிஸ்டத்துக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் தரப்படுகிறது. பள்ளிகளிலும் பாடத்திட்டத்தில் புகுத்தப்பட்டு கற்பிக்கப்படுகிறது. விக்கிபீடியாவில் கூறியிருப்பது என்னவென்றால், ஓயிங் டு இட்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்குலேட்டரி யூசிங் லாஜிக் கேட்ஸ், த பைனரி சிஸ்டம் இஸ் யூஸ்டு இன்டர்னலி பை ஆல் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ். இன்டர்னலி என்றால் மிஷினுக்குள்ளே என்று அர்த்தம்.
நாம் மெஷினுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறோம், நாம் நேரடியாக காண முடியாது. உண்மையில் மெஷினுக்குள்ளே நடக்கும் வேலை முழுவதும் பைனரி நம்பர்கள் மூலமாகத்தான் நடைபெற்று வருகிறது. ஆல் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ், எல்லா நவீன கம்ப்யூட்டர்களிலும் இப்படித்தான். எந்த ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் ஆனாலும், எந்த பிராண்ட் ஆனாலும், எந்த கம்பெனி தயாரித்ததானாலும் இந்த நிலையில் மாறுதல் இல்லை. பைனரி இலக்கங்கள் தான் இயக்குவிக்கின்றன. இதையே வேறு விதமாக சொல்கிறது அல்டரா கார்பரேஷன். பைனரி நம்பர் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்ட் இன் வர்ச்சுவலி ஆல் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், நெட்வொர்க்கிங் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். அப்படியானால் இந்த பைனரி பிரணாளியை முதலில் கண்டவர் யார்? உலகத்தில் முதன் முதலாக இந்த த்வி ஆதாரித பிரணாளியை பிரயோகித்தவர் யார்? எந்த தேசத்தில் இந்த ஐடியா உதித்தது, வளர்ந்தது? உலகத்தின் எந்த பூகோள பகுதியில் அது ஆராயப்பட்டது? இந்த கேள்விகளின் விடைகளை அறிந்து கொள்ள நமக்கு ஆர்வம் மிகுகிறது. குறிப்பாக சரித்திர ஆய்வாளர்களுக்கு இதில் மேலும் ஆர்வம் அதிகமாகிறது. இதை டெசிமல் சிஸ்டத்தோடு ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் பார்ப்பது தகும். கிறிஸ்துவுக்கு பற்பல நூற்றாண்டுகள் முன்னமிருந்தே பாரத தேசத்தில் டெசிமல் சிஸ்டம் பழக்கத்தில் இருந்தது என்றும், இங்கிருந்து மற்ற நாடுகளுக்கும் இந்த முக்கியமான ஐடியா பரவியது என்றும் பல ஹிஸ்டாரியன்களின் ஏகோபித்த கருத்து. ஆனால் பைனரி விஷயத்தில் இவ்வாறு கிடையாது. பொது கருத்து ஒரு மாதிரியாக இருக்கிறது, அறிஞர்கள் கருத்து வேறு மாதிரியாக இருக்கிறது. பொதுவான கருத்து என்னவென்றால், லெய்ப்னிஸ் என்று ஒரு ஜெர்மன் பிலாசபர், கணித வல்லுனர், 17 நூற்றாண்டில் வாழ்ந்தவர், பைனரி சிஸ்டத்தை முதன் முதலில் கண்டறிந்தார் என்பதாகும். கம்ப்யூட்டர்களில் இன்று பயன்பெறும் இந்த முக்கிய பத்ததியை ஆராய்ந்த இவர் சர் ஐசக் நியூட்டனுக்கு சமகாலத்தவராகவும் போட்டியாளராகவும், கால்குலஸின் கண்டுபிடிப்பில் கிரெடிட் பெற்றவராகவும் இருந்தவர். தற்போதைய விஷயம் என்னவென்றால், இதே லெய்ப்னிஸ் தான் பைனரி நம்பருக்கும் கண்டுபிடிப்பாளர். இந்த பொது கருத்தை ஹிஸ்டோரியன்ஸும் ஆதரிக்கிறார்கள். உண்மை ஒரு சில ஹிஸ்டோரியன்ஸுக்கு மட்டுமே தெரியும். என்ன உண்மை? பைனரி சிஸ்டம் கண்டுபிடிப்பு கூட பிராச்சீன காலத்து இந்தியர்களுடையதுதான் என்ற பேருண்மை. இன்றைய லெக்சரின் நோக்கமே, உத்தேசமே இதை விளக்க வேண்டும் என்பதுதான். இதற்கு முன்பே நாம் ஒரு நாள் பிங்கள நாகர் என்னும் முனிவரை பற்றியும், அவர் எழுதிய சந்த சூத்திரம் என்கிற புஸ்தகம் பற்றியும் பார்த்திருக்கிறோம். அதே புஸ்தகத்தில் இதுவும், அதாவது பைனரி நம்பர்கள் குறித்த விளக்கமும் இருப்பதைக் கண்டு நாம் வியக்கிறோம். வியப்பு ஏனென்றால், அந்த நாட்களில் அதற்கு என்ன தேவை இருந்திருக்கும் என்று நாம் எண்ணுவதால், சந்தஸ் என்கிற ப்ரோசோடி வேத கல்வியின் 6 அங்கங்களில் ஒன்று. அதன் பிரதான கிரந்த கர்த்தா பிங்களர். பொயட்ரியில் எதற்காக பைனரி நம்பர் என்று முதலில் ஆச்சரியப்பட்டாலும், அவருடைய சூத்திரங்களை புரிந்து கொண்டால், வியாக்கியானங்கள் மூலமாக புரிந்து கொண்டால் நமக்கு விடை கிடைக்கிறது. விருத்தங்கள் என்பவை மீட்டர்கள், செய்யுள் யாப்பு வகைகள். அவற்றுள் முக்கியமான செய்யுள் வகை சம விருத்தம் என்பது. செய்யுளில் இருக்கும் 4 அடிகளிலும் எழுத்துகளின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். ஒவ்வொரு பாதமும் ஒரு சிலபிளினுடைய கோவை. சிலபிளிலே 2 வகை உண்டு, நெடில் என்றும் குறில் என்றும், லகு என்றும் குரு என்றும் லகு என்றும், லாங் சிலபிள், ஷார்ட் சிலபிள் என்று. பிராசடிக்கு என்ன சிலபிள் என்கிறது அவசியமன்று, எந்த வகை சிலபிள் எந்த வரிசை கிரமத்தில் எத்தனை என்பதுதான் முக்கியம். அதனால் வியாக்கியா முத்ராம் கரசரசிஜைஹி புஸ்தகம் சங்க சக்கரே என்ற வரியின் விருத்தத்தை கண்டுபிடிக்க டா 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 டா
டா டா டா டா டா டா டா என்று சொன்னாலும் போதும் கணக்கு வைத்துக் கொள்வதற்கு. இதையே 1111000001 10110101 என்று பைனரி ஸ்ட்ரிங்காக வைத்துக் கொள்வது இன்னும் கூட உச்சிதம். அடுத்த வரிக்கும் இதே ஸ்ட்ரிங் தான் வர வேண்டும். வருகிறது என்பதற்கும் 1111 என்றுதான் ஆரம்பம். வரி மொத்தமும் ஸ்ட்ரிங்காக எழுதினால் முதல் வரிக்கு வந்த ஸ்ட்ரிங்கே இரண்டாவதற்கும், அதுவே மூணாவதற்கும், அதுவே நாலாவதற்கும். இதுதான் சமவிருத்தம் என்பது. சமவிருத்தங்களை எண்ணுவது, வரிசைப்படுத்துவது, வகுப்பு பண்ணுவது கிளாசிபிகேஷன், இதெல்லாம் ப்ரோசடியில் பண்ணுகிறார்கள். அதற்கு பயன்படுகிறது பைனரி நம்பர்களாக அவற்றை காண்பது என்ற கணித பார்வை, மேத்தமேட்டிக்கல் வியூ. இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன அட்டவணை போட்டுக்கொள்ளலாம். லகு என்றால் ஜீரோ, குரு என்றால் ஒன்று, லகு குரு என்றால் ரெண்டு, குரு குரு என்றால் மூணு, லகு லகு குரு என்றால் நாலு, குரு லகு குரு என்றால் ஐந்து, லகு குரு குரு என்றால் ஆறு, குரு 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 என்றால் ஏழு. இந்த மாதிரி லிஸ்ட் போய்கொண்டே இருக்கிறது, நீண்டு கொண்டே போகிறது. இப்போது புரிகிறது இந்த ரெண்டு சப்ஜெக்டுகளிடையே இருக்கிற நெருக்கம். இதுவரை பார்த்ததன் சாரம் என்னவென்றால், கணினிகளிலும் போன்களிலும் பயன்படும் என்று தற்காலத்தவர் ஆராய்ந்து வரும் பைனரி நம்பர் என்பது ஐரோப்பாவில் கண்டுபிடித்து ஆராயப்பட்டது என்று தற்காலத்தவர் கூறி வருகிற பைனரி சிஸ்டம் என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு உத்தேசத்துக்காக ஈராயிரம் வருஷங்களுக்கு முன்னதாகவே இந்தியாவிலே பழைய சம்ஸ்கிருத புஸ்தகங்களிலே விளக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் ஹிஸ்டோரியன்ஸும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள் என்பதுமா? ஹிஸ்டோரியன்ஸ் கூட இந்தியாவுக்கு இந்த கிரெடிட்டை கொடுக்கிறார்கள் என்று சொன்னோமே, அதை விளக்குவதற்காக ஒரு சில மேற்கோள்களை இப்போது காட்டுவோம். வான் நியூட்டன் என்று ஒருவர், நாம் இதுவரை இதற்கு முன் லெக்சர்களில் அவரை பார்க்காதபடியால் நமக்கு நூதனமானவர், பெயரையே நியூட்டன் என்று வைத்துக் கொண்டவர். வான் என்று முற்பெயரை பார்த்தால் நெதர்லாண்டுக்காரர் போல இருக்கிறது. தற்போது அமெரிக்காவில் வசிக்கிறவர். டாக்டர் வான் நியூட்டன் ஆஃப் கலிபோர்னியா ரைட்ஸ் திஸ் கோட், ஐ ஹவ் ஃபவுண்ட் குட் ரீசன் டு பிலீவ் தட் த ருடிமெண்ட்ஸ் ஆஃப் பைனரி கால்குலேஷன் வேர் டிஸ்கவர்ட் இன் இண்டியா வெல் இன் அட்வான்ஸ் ஆஃப் தேர் டிஸ்கவரி பை த ஜெர்மன் பிலாசபர் காட்ஃப்ரீட் லெப்னிஸ் இன் 1695. இதன் தமிழ் அர்த்தம் என்னவென்றால், பைனரி கணக்கீடுகளின் அடிப்படை தத்துவங்கள் 1695 வருஷம் ஜெர்மன் பிலாசபரான லெப்னிஸ் கண்டுபிடிப்பதற்கு மிகவும் முன்னதாகவே இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டன என்று நம்புவதற்கு நல்ல காரணத்தை நான் வைத்திருக்கிறேன் என்பதான். வெல் இன் அட்வான்ஸ், மிக மிக முன்பாகவே. ஏனென்றால் பிங்களர் காலத்துக்கும் லெப்னிஸ் காலத்துக்கும் இடையே உள்ள கால இடைவெளி மிக பரந்தது. இந்தியாவில் முதலில் கொடுத்த விளக்கத்துக்கும் ஐரோப்பாவில் மறு கண்டுபிடிப்புக்கும் இடையே எத்தனையோ நூற்றாண்டுகள் அல்லவா கழிந்துவிட்டன. குட் ரீசன், உச்சிதமான காரணம், பொருத்தமான காரணம். ஏனென்றால் நாம் இன்னும் சிறிது நேரத்தில் வாசிக்கப் போகிற சம்ஸ்கிருத சூக்திகள் அர்த்த சந்தேகத்தையும் ஏற்படுத்தவில்லை, பிராச்சீனத்தையிலும் சந்தேகம் வைக்கவில்லை. இதுவே போதுமான காரணம் ஆகிறது. ருடிமெண்ட்ஸ், அடிப்படைகள். இந்த விஷயத்தில் இன்றைக்கு நமக்கு என்னென்னவெல்லாம் தெரியுமோ அவை எல்லாமே சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் இருப்பதாக நாம் உரிமை கொண்டாடவில்லை, அச்சம் பண்ணவில்லை. அதனுடைய ஆரம்ப கருத்துகள் 1000 வருஷங்களுக்கு முன் தெரிந்தவை என்பதை மட்டுமே சொல்கிறோம். வான் நூதன் இவ்வளவே சொல்கிறார்.
பிலீவ், நம்புவதற்கு. ஏன் நம்பியாக வேண்டும்? ஏனென்றால் நன்றாக தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தில் ஊசலாடி சந்தேகப்படுவதற்கு இடமில்லை. இவ்வாறு கச்சிதமாக கூறும் இந்த எழுத்தாளர் இந்திய பட்சபாதியும் கிடையாது, இந்தியரும் கிடையாது, சம்ஸ்கிருத அபிமானியும் கிடையாது. தான் அறிந்த உண்மையை சங்கோச்சமில்லாமல் பிறர்க்கும் தெரிவித்து பழைய இந்தியாவை பாராட்டுபவர் என்பது மட்டுமே அவருடைய கிரெடென்ஷியல். அவருடைய அதே கட்டுரையிலிருந்து இதோ இன்னொரு வாக்கியம். Since Leibniz could not have known Pingala's Chandas Sutra, we have another instance here of rediscovery of a mathematical principle, this time 1.5 millennium years later. பிங்களரின் சந்த சூத்திரம் என்பது லெப்னீஸ் என்பவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர் இண்டிபெண்டாக கண்டுபிடித்த ஒரு கணித தத்துவம் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அவருக்கு தெரியாது. அது மறு கண்டுபிடிப்பாகிவிட்டது. 1500 பிறகு ரீடிஸ்கவரி என்பதற்கு இது இன்னும் ஓர் உதாரணமாகிவிட்டது என்று அவருடைய வாசகம். இதனாலே லெப்னிஸுக்குள்ள கிரெடிட் இல்லாமல் போய்விடாது. அவர் இந்தியாவிலிருந்து கடன் வாங்கினார் என்றோ காப்பி அடித்தார் என்றோ சொல்பவர் யாரும் இல்லை. அவருடைய கண்டுபிடிப்பு அவருக்கே தெரியாமல் ஏற்கனவே கண்டுபிடித்தானதொன்று என்பது மட்டுமே சொல்லலாம். அனதர் இன்ஸ்டன்ஸ், இன்னும் ஒரு நிதர்சனம். ஏனென்றால் ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் கிடைத்திருக்கின்றன. பிராச்சீன பாரதத்தில் தெரிந்திருந்த கணக்குகளையே யூரோப்பியர்கள் மறுபடியும் கண்டுபிடித்தார்கள் என்பதற்கு பெல்ஸ் ஈக்வேஷன் என்றும் பைதாகரஸ் தீரம் என்றும் ஏரியா ஃபார்முலா என்றும் ஏராளமாக இருக்கின்றன இத்தகையவை. அவற்றோடு 100 இந்த பைனரி சிஸ்டமும் சேர்கிறது. ஆகையால் அனதர் இன்ஸ்டன்ஸ் என்கிறார். 1.5 millennium லேட்டர், 1500 பிற்பாடு. ஏனென்றால் சம்ஸ்கிருத புஸ்தகங்களின் கால நிர்ணயத்தை எவ்வளவுதான் கீழே இழுக்க முயன்றாலும் இந்த 1500 குறைவாக இடைவெளியை குறைக்க முடியவில்லை. Here is another sentence. இதோ இன்னுமொரு வாக்கியம் வேறொரு ஆக்கரத்திலிருந்து. The importance of Pingala's discovery is twofold. It implies that he was aware of a place value system of numerical notation, and it also shows that he was working with a numerical base other than base 10. பிங்களருடைய கண்டுபிடிப்பிலே இரண்டு வகைகளிலே முக்கியத்துவம். ஒன்று ஸ்தான மதிப்பு, பிளேஸ் வேல்யூ என்பதை அவர் பயன்படுத்தி இருப்பதால் அதன் சரித்திரத்து கால நிர்ணயத்திலே ஒரு படி ஆகிறது இது. இரண்டாவது பைனரி நம்பர் என்ற கணித கருத்து. The way in which we write big numbers by assigning different values for the same symbol depending on the place it occupies in the string of symbols is called the place value notation. In the decimal notation, we have units place,
tens place, hundreds place, etc. This notation is a great contribution of Indians to the world. When was it discovered? We are unable to say except that it has been in India but not in other countries since at least 3 millennia. Pingala's book is one of the oldest in which it is explicitly stated beyond doubt. It is usually said that the Indians worked with base 10 and the Babylonians worked with base 60. But Pingala's work shows that Indians were simultaneously working with different bases. Soon we are going to see that Pingala even explains the conversion of numbers from the decimal system to the binary system. That is why the above author says that the importance is twofold. இதுவரை படித்த நீளமான பேசேஜ் ஒரு புஸ்தகத்திலிருந்து எடுத்தது. புஸ்தகத்தின் தலைப்பு கம்ப்யூட்டிங் சயின்ஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. பிராச்சீன பாரதத்திலே கம்ப்யூட்டர் விஞ்ஞானம் என்பது. அதன் ஆதர்கள் டி ஆர் என் ராவ் அண்ட் சுபாஷ் காக். இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து எழுதிய புஸ்தகம் அது. இவர்கள் இருவருமே இந்தியர்கள். இவர்கள் இருவருமே அமெரிக்காவில் வாழ்ந்து வரும் இந்தியர்கள். இவர்களுள் இரண்டாமவர் காஷ்மீரி. ஏன்ஷியன்ட் இந்தியன் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் அவர். இவர்களை பற்றி மேலும் விவரம் தருவதற்கு முன் மற்றொரு மேற்கோள் காண்பிப்போம். இது இன்னும் பழையது. கோட், Hindus anticipated the European methods by more than 1,000 years. No European performance came up to this marvelous height of mathematical complexity. இதை எழுதியவர் கிளாஸ் ஓலோஃப் செலனியஸ் என்பவர். யூனிவர்சிட்டி ஆஃப் உப்சாலா என்ற இடத்தை சேர்ந்தவர். அவர் எழுதின புஸ்தகத்தின் பெயர் ஹிஸ்டாரிகா மேத்தமெட்டிகா என்பது. இந்த புஸ்தகம் 1975 வெளிவந்தது. அதில் 106 பக்கத்திலிருந்து இந்த வாக்கியத்தை வாசித்தேன். அதன் ஒரு பகுதியை மறுபடியும் வாசிக்கிறேன். Hindus anticipated the European methods by more than 1,000 years. இதில் இவர் குறிப்பாக பைனரி நம்பர்ஸை பற்றி சொல்லவில்லை. ஆனால் இது பைனரி நம்பர்ஸுக்கும் உண்மையாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னே யூரோப்பில் கண்டுபிடிப்பதற்கு முன்னே இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது பைனரி நம்பர் சிஸ்டம். இப்பொழுது இன்னொரு மேற்கோள், India's strength lies in abstract theory as is evident from her mathematics and linguistics. இவ்வாறு சொல்கிறார் ஒரு லிங்விஸ்டிக்ஸ் எக்ஸ்பர்ட், ப்ரொஃபசர் ஃப்ரிட்ஸ் ஸ்டால் என்பவர். ப்ரொஃபசர் எமரிட்டஸ் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் ஆஃப் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அட் பெர்க்லி, கலிஃபோர்னியா. அவருடைய வெப்சைட் www.iias.nl, அதில் பார்க்கலாம். இவர் என்ன சொல்கிறார், இந்தியாவின் பலம் எதிலே இருக்கிறது என்றால் அப்டிராக்ஷனில் இருக்கிறது. அப்டிராக்ஷன் என்பது மேத்தமெட்டிக்ஸிலையும் தெரிகிறது, லிங்குவிஸ்டிக்ஸிலையும் தெரிகிறது என்கிறார் இவர். இப்பொழுது நாம் இதற்கு முன் பார்த்த டிஆர்என் ராவன் சுபாஷ் காக் என்கிற புஸ்தகத்தின் ரிவ்யூவர்ஸ்கள், அதை புஸ்தகத்தை விமர்சிப்பவர்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அது கூட நம்முடைய இன்றைய லெக்சருக்கு உபயோகம். அதை படிக்கிறேன். Not only the sign for zero, but also
தி பைனரி நம்பர் சிஸ்டம், தி ஐடியாஸ் ஆஃப் மெட்டா ரூல்ஸ், அல்ஜிப்ரைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரிகர்ஷன், ஹேஷிங், மேத்தமேட்டிக்கல் லாஜிக், ஃபார்மல் கிராமர்ஸ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன். All these arose first in India. Indian mathematical science had already reached dizzying heights 2500 years ago. இந்த வாக்கியம் கம்ப்யூட்டிங் சயின்ஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா என்கிற புஸ்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. ஜீரோவுக்கான சிம்பல், சங்கேத குறியீடு, அது மாத்திரமல்ல, த்வி ஆதார பிரணாளி என்கிற பைனரி நம்பர் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸில் நாம் அடிக்கடி பார்க்கிற மெட்டா ரூல்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன்கள், ரிகர்ஷன், ஹேஷிங், மேத்தமெட்டிக்ஸுக்கு தேவையான லாஜிக், ஃபார்மல் கிராமர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸில் வருகிற ஃபார்மல் லாங்குவேஜ்கள், ஹை லெவல் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன், இவை எல்லாமே முதலில் இந்தியாவில் தான் தோன்றின. இந்தியாவில் தோன்றிய இந்த மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ஆனது 2500 வருஷங்களுக்கு முன்னே மிக உயரத்தை எட்டி இருந்தது என்கிறார்கள் இந்த ஆத்தர்கள். அந்த புஸ்தகத்தில் இதைத்தான் விரிவாக விளக்குகிறார்கள். இந்த ஆத்தர்களை பற்றி கொஞ்சம். சுபாஷ் காக் என்பவர் 1947 ஸ்ரீநகரிலே பிறந்தவர். இந்தியனாக இருக்கிற, அமெரிக்கனாக இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். அவருடைய தற்போதைய டெசிக்னேஷன் ரீஜன்ஸ் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓக்லஹோமா ஸ்டேட் யூனிவர்சிட்டி இன் ஸ்டில் வாட்டர். அவர் எந்தெந்த துறைகளில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் என்றால், கிரிப்டோகிராஃபி, நியூரல் நெட்வொர்க்ஸ், குவாண்டம் இன்ஃபர்மேஷன், இவற்றையெல்லாம் தவிர இண்டோலஜி, அதை சேர்ந்த பப்ளிகேஷன்ஸ், ஹிஸ்டரி பற்றி, ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ் பற்றி, ஏன்ஷியன்ட் அஸ்ட்ரானமி பற்றி, ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி, இவற்றையல் பற்றியெல்லாம் நிறைய எழுதி கொண்டு வருகிறார். இப்பொழுது அடுத்த ஆத்தர் அதே புஸ்தகத்துக்கு டாக்டர் டி ஆர் என் ராவ் என்பவர், நரசிம்மராவ் என்று முழு பெயர். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அமெரிக்காவிலே ஹிந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா என்று ஆர்லாண்டோ புளோரிடாவில் ஒன்று இருக்கிறது. அந்த யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறது, டாக்டர் டி ஆர் என் ராவ் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் இட்ஸ் நியூ பிரசிடென்ட் என்று. அவர் உலக புகழ் வாய்ந்த அத்தாரிட்டியாக இருக்கிறார் கம்ப்யூட்டர் சிஸ்டத்திலையும் கிரிப்டோகிராஃபியிலையும். அவருக்கு ஒரு பேஷன், ஒரு வெறி இருக்கிறது. ஏன்ஷியன்ட் இந்தியாவினுடைய சயின்டிஃபிக் நாலெட்ஜ் ரொம்ப கிரேட்டாக இருந்ததே, அதை நாம் வெளிக்கொணர்ந்து உலகத்தின் மற்ற பகுதியாளர்களுக்கும் இந்தியாவினுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு பேஷன். இந்த இரண்டு பேருக்கும் முன்னதாக நாம் பி வான் நூதன் என்று ஒருவரை அறிமுகப்படுத்தினோமே, அவர் பைனரி நம்பர்ஸ் இன் இண்டியன் ஆன்டிக்விட்டி என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை ஜேர்னல் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி என்கிற ஜேர்னலிலே 1993 என்கிற வருஷத்திலே பிரசுரமாக இருக்கிறது. அவருடைய முழு பெயர் ப்ரொஃபஸர் பாரண்ட் வான் நூதன் என்பது. அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா அட் பெர்க்லி அதில் இருக்கிறார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சவுத் ஏசியன் ஸ்டடீஸில். இன்னொரு மேற்கோள் காட்டினோம் ஃப்ரிட்ஸ் ஸ்டால் என்பவர், அவர் இப்பொழுது இல்லை, சமீப காலத்தில் மறைந்துவிட்டார். அவரும் இதே டிபார்ட்மெண்டில் இருந்தவர். இப்பொழுது நாம் இன்னொரு வெப்சைட்டில் இருந்து இதே கருத்தை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வோம். பைனரி சிஸ்டம்ஸ், பைனரி நம்பர் சிஸ்டம் என்பது இந்தியாவின் கண்டுபிடிப்பு தான் என்பதை. HTTP home.ica.net என்பதில் ராய் மஞ்சு என்கிற இடத்தில் இந்த மேற்கோள், ஸ்காலர்ஸ் ஆர் நவ் ரீடிஸ்கவரிங்
தி ஃபர்காட்டன் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா இன் த ஃபீல்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஒன் ஆஃப் தீஸ் டிஸ்கவரிஸ் ஈஸ் தட் ஆஃப் த யூஸ் ஆஃப் பைனரி நம்பர்ஸ் ஃபார் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மீட்டர்ஸ். மீட்டர்கள், விருத்தங்கள், சந்தஸ்கள் என்பதை கிளாசிஃபை பண்ணுவதற்காக பல வகுப்புகளாக பிரித்து புரிந்து கொள்வதற்காக பைனரி நம்பர்களை உபயோகப்படுத்தலாம் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் கண்டுபிடித்தார்கள். இது ஒரு உதாரணம். இதுபோலே இந்தியாவிலே மேத்தமெட்டிக்ஸிலையும் சயின்ஸிலையும் எவ்வளவோ கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்து இப்பொழுது மறக்கப்பட்டு விட்டனவே, அவற்றையெல்லாம் மறுபடியும் ஸ்காலர்கள், ஹிஸ்டரி ஸ்காலர்கள் திரும்பி கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதுகிறார் அவர். இன்னொன்று, விக்கிபீடியா. விக்கிபீடியாவில் பைனரி நம்பர்ஸ் என்பதற்கான பக்கத்தை பார்த்தால் அதில் இந்த வாக்கியம் கிடைக்கிறது. த இந்தியன் ஸ்காலர் பிங்களா அரவுண்ட் 5th to 2nd centuries பிஃபோர் கிரைஸ்ட் டெவலப் எ பைனரி சிஸ்டம் ஃபார் டிஸ்கிரைபிங் ப்ரோசடி. ப்ரோசடி என்பது சந்திரசாஸ்திரத்துக்கு பெயர். He used binary numbers in the form of short and long syllables, the latter equal in length to 2 short syllables, making it similar to Morse code. Morse code என்று ஒன்று டெலிகிராப் முதலியவற்றில் நாம் பயன்படுத்துகிறது. அதே போல இருக்கிறது இந்த பெங்களர் கொடுத்திருக்கிற கோடு. லகு, குரு என்கிற இரண்டு குறியீடுகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு என்கிறது விக்கிபீடியா. விக்கிபீடியாவும் சந்தேகம் இல்லாமல் தெரிவிக்கிறது பிங்களா டெவலப்ட் பைனரி சிஸ்டம் என்பதையும், அவர் வாழ்ந்த காலம் 5th to 2nd century BC என்பதையும். தி சந்திரசாஸ்திரா இஸ் எ ஒர்க் ஆஃப் 8 chapters. இந்த லேட் சூத்ரா ஸ்டைல் நாட் ஃபுல்லி காம்ப்ரஹென்சிபிள் விதவுட் எ காமெண்டரி. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது இந்த சூத்திரங்களுக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்வது, வியாக்கியானம் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த மில்லனியத்தில் இருக்கிற சூத்திரங்கள் எல்லாமே இதே ஸ்டைலில் தான் இருந்தன. அதுபோலவே சந்த சூத்திரமும் இருக்கிறது. தி சந்த சாஸ்திரா பிரசன்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் நோன் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ பைனரி நியூமரல் சிஸ்டம் in connection with the systematic enumeration of meters with fixed patterns of short and long syllables. எதற்காக பைனரி சிஸ்டம் சந்த சாஸ்திரத்தில் வந்தது என்றால், லகு, குரு என்ற இரண்டு வகை சிலபிள்களுக்குள்ளே எத்தனையோ பேட்டர்ன்கள் பண்ணலாம் ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணுவதற்கு. அதிலே ஒரு பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எத்தனை மீட்டர்கள் இந்த மாதிரி இருக்கின்றன என்பதை எண்ணுவதற்கு, அதையும் சிஸ்டமேட்டிக்காக எண்ணுவதற்கு இந்த பைனரி நம்பர் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது பிங்களராலே என்று இவர்களுடைய கருத்து. இதுவரை நிறைய மேற்கோள்களை காட்டியாயிற்று. வான் நூதன், டிஆர்என் ராவன், சுபாஷ் காக், விக்கிபீடியா, வேறு சில வெப்சைட்டுகள், ஃப்ரிட்ஸ் ஸ்டால் முதலிய பல பேர். இப்போது முதல் பாகம் முடிந்தது. லெக்சருடைய 2nd பாகத்துக்கு வருகிறோம். 2nd பாகத்திலே சம்ஸ்கிருத சூக்திகள், சூத்திரங்கள், ஸ்லோகங்கள், ப்ரோஸ் ஆர்டரில் இருக்கிற வாக்கியங்கள் இவையெல்லாம் அதிகமாக இருக்கும். நிறைய இருப்பதற்கு காரணம், நிறைய கிரந்தங்கள் உண்டு, பிங்கள சூத்திரத்துக்கு நிறைய வியாக்கியானங்கள் உண்டு. செவரல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ தெர் ஹவ் பீன் ஸ்காலர்ஸ் ஆஃப் ப்ரோசடி ஹூ ஹவ் ரிட்டன் டீடைல்டு காமெண்டரிஸ் எக்ஸ்பிளைனிங் தி நுவான்சஸ் ஆஃப் பைனரி வர்சஸ் டெசிமல் சிஸ்டம்ஸ். எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் வியாக்கியாதாக்கள் பிங்கள சந்த சூத்திரத்துக்கு. அவர்கள் நுணுக்கங்களை எல்லாம் விவரித்து விவரித்து எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள முக்கியமானவர்கள்
எட்டாவது நூற்றாண்டை சேர்ந்த கேதாரர் என்பவர், 11வது நூற்றாண்டை சேர்ந்த ஹலாயுதர் என்பவர், 12வது நூற்றாண்டை சேர்ந்த திரிவிக்ரமர் என்பவர், அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் இன்றும் கிடைக்கின்றன. இவர்களை தவிர இன்னும் எத்தனையோ பேர்கள் இந்த பகுதிக்கு நிறைய யோகதானம் பண்ணியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் என்ன பண்ண போகிறோம், பிங்களரின் சந்த சூத்திரத்திலிருந்து கடைசி அத்தியாயத்திலிருந்து இரண்டே ரெண்டு சூத்திரங்கள் வாசித்து விவரிக்கப் போகிறோம். அந்த ரெண்டு சூத்திரங்களில் கன்வர்ஷன் அல்காரிதம் இருக்கிறது, மிக சுருக்கமாக இருக்கிறது. லர்தே சைகேக் என்று ரெண்டு சூத்திரம். லர்தே என்பதில் ல் அர்தே என்று பதம் பிரித்துக் கொள்ள வேண்டும். ல் என்பது லகுவுக்கு, அர்தே என்பது பாதிகள். சைகேக் என்பதில் ச ஏகே கு என்று பதம் பிரித்துக் கொள்ள வேண்டும். கடைசியில் வந்த கு என்பது குரு என்பதற்கு சுருக்கம். The language here is very terse. These two lines mean Laghu on halving, Guru on finding an extra number one. என்று அர்த்தமாகும். சரிபாதி ஆக்கும் போது லகு, ஒரு அதிகப்படியாக ஒன்று காணப்பட்டால் அப்பொழுது குரு என்று அர்த்தம். இதை விளக்க வேண்டும். இப்பொழுது ஒருவர் சொல்லியிருக்கிற ஆங்கில விளக்கத்தை படிக்கிறேன். Suppose we want to convert the number 6 into binary notation. First, we halve it. 6-ஐ 2-ஆல் வகுக்கிறோம். When it is possible, we jot a laghu symbol, say L. இங்கிலீஷில் சொல்வதால் L என்று சொல்கிறோம். In this example, we obtain 3. 6-ஐ 2-ஆல் வகுத்த பிறகு L போட்டுவிட்டு 3. After halving 6 and jotting L, we proceed to work with this 3. நம்முடைய அடுத்த ஸ்டெப் 3-லிருந்து ஆரம்பிக்கிறது. When we try to halve it, இந்த 3-ஐயும் பாதியாக்குகிறோம். We find that the half of 3 is 1 with something extra. அது சரியாக வகுப்படவில்லை. Or we may say that there is 1 extra in 3. வகுத்தால் 1 என்று மீதி வருகிறது. On subtracting which halving is possible. Therefore, the latter sutra, 2வதாக சொன்ன சூத்திரம் applies. And we jot a guru symbol G. After this, we proceed with the number 1 that was arrived at the last step. By the same method, we have to jot another G and arrive at the number 0, where the calculation halts. Now we read the symbols jotted in that order. It is L, G, G. In the present day notation, we take 0 for L, 1 for G, and write in the reverse order as 1, 1, 0. Thus, 1, 1, 0 is the binary notation for the number 6. Decimal scale-il kodutha oru number-ai binary scale-il ezhuvadharkana அல்காரிதத்தை கொடுத்திருக்கிறார் பெங்களர். இந்த ரெண்டு சூத்திரங்களில் லர்தே என்பது 1, சைகேக் என்பது அடுத்தது. இட் இஸ் நவ் பர்டினன்ட் டு ஸ்டேட் தட் த சேம் எக்ஸாம்பிள் ஹேஸ் பீன் இல்லஸ்ட்ரேட்டட் இன் த அபவ் மேனர் 1000 இயர்ஸ் அகோ பை ஹலாயுதா, ஹூ சான்ஸ்கிரிட் பேசேஜ் வி கோட் பிலோ. இப்பொழுது நாம் சொன்ன விளக்கம் இருக்கிறதே, இது நாம சொன்னதன்று, இந்த சூத்திரத்துக்கு இந்த மாதிரியான அர்த்தம் என்பதை அந்த சூத்திரத்தின் வியாக்கியாதாக்கள் காமெண்டேட்டர்ஸ் எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவரான ஹலாயுதர் இன்றைக்கு 1000 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்தவர். அவர் என்ன சொல்கிறார் என்பதை சம்ஸ்கிருதத்திலேயே வாசித்து கேட்போம். லர்தே யதைவம் ஜிஜ்ஞாசேத காயத்ர்யாம் சமவர்த்தம் சம்ஸ்தம் கீதிருஷமிதி ததா தமேவ ஷட் சங்கியாம் அர்த்தஜேத. காயத்ரி என்பது மொத்தம் 24 எழுத்துக்கள் கொண்ட ஒரு செய்யுள் மீட்டர். இதில்
பாதத்துக்கு ஆறு எழுத்துகள் இருக்கும். அதனால் ஆறு என்பதில் ஆரம்பிக்க வேண்டும். அர்த்தயேத அதில் பாதியை கண்டுபிடிக்க வேண்டும். தஸ்மின் அர்த்தீகிருத்தே லகுரேகோ லப்யதே. இப்படி பாதியாக்கின பிறகு ஒரு லகு போட்டுக்கொள்ள வேண்டும். சபூமௌ விநியஸ்ய லகு என்பதை எழுதி கொள்ள வேண்டும். இதானீம் அவசிஷ்டாத்திரி சங்கியா விஷமத்வாதி அர்த்தயிதும் ந சக்யதே. இப்பொழுது மீதி இருக்கிறது மூன்று என்கிற எண், அது விஷமமான எண், அதாவது ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படையாக இருப்பதாலே அதில் சரிபாதியை கண்டுபிடிக்க முடியாது. தத்ர கிம் பிரதிபத்தவ்யமித்யாஹ. அப்படியானால் நாம் என்ன பண்ண வேண்டும் என்பதை சொல்கிறார் சைகே இதி சூத்திரேன. அடுத்த சூத்திரத்தில் அதை சொல்கிறார். தம் கக்காரம் பூர்வப்தாதி லகாராத் பரம் ஸ்தாபயேத. க என்கிற எழுத்தை இதற்கு முன் கிடைத்த ல என்கிற எழுத்துக்கு பிறகு ஸ்தாபிக்க வேண்டும் என்று இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். இவ்வாறாக பெங்களர் சொன்ன இந்த ரெண்டு சூத்திரங்களும் எதற்காக ஏற்பட்டவை என்று புரிய வைக்கிறார். ஒரு நம்பர் டெசிமல் ஸ்கேலில் கொடுத்தால் அதை பைனரி நோட்டேஷனுக்கு மாற்றுவதற்கான அல்காரிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு சூத்திரங்களில். பழைய பாரதிய சம்பிரதாயப்படி பிங்களர் என்பவர் பாணினி மகர்ஷிக்கு தம்பி, சத்குரு சிஷ்யர் என்பவர் தன்னுடைய வேதார்த்த தீபிகை என்கிற புஸ்தகத்திலே இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார். பிங்களர் பாணினிக்கு தம்பி என்பதை அவர் எழுதினதை நாம் ஒப்புக்கொண்டால், இந்த ட்ரெடிஷன்ஸ் கரெக்ட் என்று வைத்துக் கொண்டால், பிங்களர் வந்து 5th century BC சேர்ந்தவர் என்று ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும். சந்த சாஸ்திரத்துக்கு விருத்தரத்னாக்கரம் என்று கேதாரரும், தாத்பரிய டீகா என்று திரிவிக்ரமரும், மிருத சஞ்சீவனி என்று ஹலாயுதரும் வெவ்வேறு நூற்றாண்டுகளிலே வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். பெங்களருடைய கிரந்தத்தினுடைய முழு சிக்னிஃபிகன்ஸும் இந்த வியாக்கியானங்களில் இருக்கிற விவரணங்கள் மூலமாகத்தான் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றன. எந்த பாஷையிலுமே இல்லாத அளவுக்கு சம்ஸ்கிருதத்தில் உள்ள விருத்தங்களின் எண்ணிக்கை, விருத்தங்கள் என்றால் போயட்ரி எழுதுகிற மீட்டர்கள், அவற்றின் எண்ணிக்கை மிகப்பெரியதாக இருக்கிறது. நம்மவர்கள் பாரதீயர்கள் எண்ணையும் எழுத்தையும் சேர்ப்பவர்கள் என்பதை வேறொரு தாத்பரியத்திலும் உண்மையாக்குகிறார் பெங்களர். லட்சக்கணக்கான விருத்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைப்பது மாளாது. முக்கியமான விருத்தங்களுக்கு பெயர்கள் இருக்கின்றன. வசந்த திலகா, சார்தூல விக்ரீடிதம், மந்தாக்ராந்தா என்றெல்லாம். ஆனால் எத்தனையோ லட்சக்கணக்கான விருத்தங்களுக்கு பெயர்கள் வைத்து மாளாதாகையால் சீரியல் நம்பர் சொல்லும் ஏற்பாட்டை பண்ணுகிறார் பெங்களர். இது 43rd விருத்தம், இது 320rd விருத்தம் என்று நம்பர் சொல்லிவிடுகிறார். விருத்தங்களிலே முதல் வகையானவை சம விருத்தங்கள். 4 பாதமும் ஒரே அளவில் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்களிலே கான்ஸ்டபிள்களை 132 இங்கே வா என்று இன்ஸ்பெக்டர்கள் கூப்பிடுவார்களே, அதுபோல மீட்டர்களுக்கு நம்பர்களே பெயர்களாகிவிடும். இதோ சில உதாரணங்கள். ஸ்ரீஸ்துதியில் மொத்தமுள்ள ஸ்லோகங்களில் முதல் 24 ஸ்லோகங்கள் மந்தாக்ராந்தா என்னும் விருத்தத்தில் இருக்கின்றன. இதற்கு பிங்களர் சொல்கிற ரீதியில் பார்த்தால் என்ன நம்பர் வரும், இது எத்தனாவது விருத்தம்? மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் என்பது முதல் வரி. லகுவுக்கு 0, குருவுக்கு 1 என்று எழுதினால் இந்த வரியில் உள்ள 17 சிலபல்களுக்கு 17 நீளம் கொண்ட ஒரு பைனரி நம்பர் முதலில் கிடைக்கும். அது 1111000001101111 என்பது. அடுத்து இதை பைனரி எக்ஸ்பான்ஷனாக கொண்ட நம்பர் எது? அங்கானாம் வாமதோ கதிஹி என்ற வழக்கப்படி பார்த்தால் அது
1 plus 2 plus 2 square plus 2 cube plus 512 plus 1024 plus 4096 plus 8192 plus 32768 plus 65536 என்று ஆகிறது. இதை கூட்டி பார்த்தால் 112143 என்று விடை வருகிறது. இவ்வாறாக மந்தாக்ராந்தா என்ற பெயர் கொண்ட இந்த விருத்தம் 112,143 விருத்தம் என்கிறோம். ஒரு உதாரணம் முடிந்தது. இரண்டாவது உதாரணமாக கோதா ஸ்துதிக்கு போவோம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி என்பது ஒரு வரி. முன்போல இதற்கு பைனரி ஸ்ட்ரிங் எழுதினால் 110100010001 என்று 14 நீளம் உள்ள ஒரு நம்பர் கிடைக்கிறது. இந்த பைனரி எண்ணை டெசிமல் ஆக்கினால் 13,451 கிடைக்கிறது. டெசிமலாக எப்படி ஆக்குவது? அங்கானாம் வாமதோ கதிகி. அதனால் 1 plus 2 plus 4 plus 64 plus 512 plus 1048 plus 2196 என்று எழுதி அதை கூட்டினால் 13,451 வருகிறது. வசந்த திலகா விருத்தம் என்பது இதற்கு பெயர். இப்பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? வசந்த திலகா விருத்தம் என்பது 13,451 என்கிறோம். கடைசி உதாரணமாக சுதர்சனாஷ்டகத்தில் உள்ள வரி, பிரதிபட்ரேணி பீஷணா வர குணஸ்தோம பூஷணா என்று முடிவில் தீர்க்கமாக எடுத்துக்கொள்வோம். பீஷண பூஷண என்று ஹ்ரஸ்வம்தான் அது. ஆனால் ஒரு சம்பிரதாயம் சந்த சாஸ்திரத்திலே முடிவிலே வருவதை தீர்க்கமாக எடுத்துக்கொள்வது என்பது. அப்படி எடுத்துக்கொண்டு இதே கணக்கை போட்டால் பிர தி ப ட அதுக்கு 0000 என்று வரும். ஸ்ரேணி 10, பீஷணா 101 என்று வரும். இதே 9 லெங்க் உள்ள டிஜிட் மறுபடியும் வரகுண ஸ்தோம பூஷணா என்பதில் ரிப்பீட் ஆகும். மொத்தம் 9, 9, 18 சிலபிள்ஸ் இருப்பதால் 18 லெங்க் உள்ள ஒரு பைனரி ஸ்ட்ரிங் கிடைக்கிறது. போன தடவை போலவே கணக்கை போட்டால் 0 plus 0 plus 0 plus 0 plus 2 power 4 plus etc. அப்படி கூட்டி பார்த்தால் 344,400 என்று வருகிறது. இந்த விருத்தம் பிரதிபட்ரேணி பீஷணாவில் இருக்கிற விருத்தம். அதற்கு பெயர் பிரசித்தமாகவில்லை. விருத்தத்துக்கு நம்பர் மட்டும் 344,400 என்று சொல்லலாம். இவ்வாறாக எல்லா சம விருத்தங்களுக்கும் சீரியல் நம்பர் கொடுப்பதற்கு பெண்களருடைய ஐடியா பயன்படுகிறது. இப்பொழுது திரும்பு கால்வழி. விருத்தத்தை கொடுத்தால் நம்பர் கொடுக்கிறோமே, நம்பரை கொடுத்தால் அந்த விருத்தத்தை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு நம்பர் கொடுத்தால் எந்த விருத்தம் என்று சொல்ல முடியுமா? எது 37th விருத்தம் என்று கேட்டால் அதற்கும் வழி சொல்கிறார் பெண்களர். 37 என்கிற டெசிமல் நம்பரை பைனரி ஸ்கேலில் எழுத வேண்டும். இதற்கான அல்காரிதத்தையும் பெண்களரே கொடுத்திருக்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோமே இரண்டு சூத்திரங்கள், லார்தே சைகேக் என்பது, அதுவும் இந்த சம்பந்தப்பட்டதுதான். 101001 என்று வரும். இதன் நீளம் 6. 37 என்கிற டெசிமல் நம்பரை பைனரி சிஸ்டத்தில் எழுதினால் 6 டிஜிட்டுகள் வருகின்றன.
அதனாலே வரிக்கு 6 சிலபிள்கள் கொண்ட விருத்தம் ஒன்று கிடைக்கும். அந்த விருத்தத்தில் ஒரு சாம்பிளுக்கு, ஒரு மாதிரிக்கு இதோ நாம ஒரு நவீன ஸ்லோகம் கொடுப்போம். 101001 என்பதற்கான ஸ்லோகம். பிங்களோ முனிராட் மங்களம் தனுதே யங்கதந்தி புதாஹ துங்கசாஸ்திரவிதம். பிங்களரை பற்றிய புகழ்ந்து ஒரு ஸ்லோகம் ஆகிவிட்டது. பிங்களர் என்பவர் முனிகர், முனிவர்களுக்குள்ளே அரசரானவர். நமக்கெல்லாம் வேதாங்க சாஸ்திரம் பண்ணி மங்களம் பண்ணுகிறார். அந்த பிங்களரை பற்றி பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், துங்கமான சாஸ்திரத்தை அறிந்தவர் அவர் என்று சொல்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். கடைசியாக இன்னும் ஒரு உதாரணம். 53வது விருத்தம் எது என்று கேட்டால், 53 முதலில் பவர்ஸ் ஆஃப் 2 ஆக எழுதி கொள்ள வேண்டும். 1+4+8+32 என்று இரண்டினுடைய பவர்களினுடைய கூட்டுத்தொகையாக, டிஸ்டிங்க்ட் பவர்ஸ் சம், அப்படி எழுதி கொண்டு 101011 என்று பைனரியில் எழுதி கொள்ளலாம். இதிலேயும் வரிக்கு 6 சிலபிள் கொண்ட மாதிரி ஸ்லோகம், சாம்பிள் ஸ்லோகம். சாம்பிள் ஸ்லோகம் ஒன்று நாம மறுபடியும் பிங்களரை பற்றியே 101011 என்ற பைனரி நம்பருக்கு இவ்வாறு தரலாம். பிங்களோ முனீந்திரோ மங்களம் கரோது யம் கதந்த்யபிஜ்ஞாஹ துங்கசாஸ்திரகாரம். போன ஸ்லோகத்தின் அர்த்தத்தை நம்ம மாற்றவில்லை, அதே அர்த்தம், அதே மாதிரி பெண்களுக்கு பாராட்டு. ஆனால் விருத்தம் மாறிவிட்டது. முனிராட் என்பதில் முனீந்திரோ என்று லகு வர வேண்டிய இடத்தில் குரு வந்திருக்கிறது. பைனரி நம்பரின் நீளத்தை கொடுத்தால் இது இன்னொரு கணக்கு. நீளம் 6 என்று கொடுத்தாகிவிட்டது. அந்த நீளத்தில் நிறைய நம்பர்கள் இருக்குமே, மொத்தம் எவ்வளவு இருக்கும் என்றால் 2^6 இருக்கும். இந்த கணக்கை எல்லாம் கூட பிங்கள சந்த சூத்திரத்து வியாக்கியாத்தாக்கள் விவரித்திருக்கிறார்கள். அவற்றை எந்த வரிசை கிரமத்தில் எழுதுவது என்பதற்கும் சூத்திரம் தருகிறார் பிங்களர். அவர் சொல்கிற வரிசை கிரமப்படி எழுதினால் அதற்கு பிரஸ்தாரம் என்ற பெயர் பழைய நூல்களில். இதே பிரஸ்தாரம் என்ற பதம் ரஷ்யன் லாங்குவேஜ் முதலியவற்றிலும் இருப்பதாக எக்ஸ்பர்ட்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது பிங்களரின் சூத்திரங்கள். ஏகோத்தர கிரமசஹ பூர்வ பிரக்தா லசங்கியா என்று இரண்டு சூத்திரங்கள். லாவை சங்கியா என்றுதான் அவரும் சொல்கிறார். இதற்கு கேதாரர் எழுதுகிற வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்திலே விளக்கம், அவரும் ஸ்லோக ரூபத்திலேயே இதற்கு விளக்கம் தருகிறார். இப்பொழுது கேதாரருடைய ஸ்லோகம். பாதே சர்வகுரஹ வாத்யாதி லகும் யஸ்ய குரோ ரதஹ என்று ஆரம்பிக்கிறது இந்த விளக்கம். முதல் ஸ்டெப் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும்? சர்வ குரவு பாதே, முதலடியில், முதல் ஸ்டெப்பில் எல்லாவற்றையும் குருவாக வைத்துக் கொள்ள வேண்டும். 1111111 எல்லா டிஜிட்டுகளிலும் 1 என்பதை எழுதி கொள்வது. பிறகு அதன் அடியில் ஒரே ஒரு லகுவை வைத்து, லகும் யஸ்ய குரோ ரதஹ 0, அதன் அடியில் இரண்டாவது வரியில் எழுதி கொள்ள வேண்டும் 1:1. அப்புறம் அரித்மெட்டிக் மூலம் அதற்கு அடுத்த வரிக்கான வழி சொல்லி தருகிறார். சொல்லித்தருபவர் கேதாரர் ஆனாலும் அவர் சொல்லித்தருகிற வழி ஏகோத்தர கிரமசஹ பூர்வ பிரக்தால சங்கியா என்ற சூத்திரங்களில் இருக்கிற வழிதான். அதனால்
இது 500 BC காலத்திலே பெண்களிடம் சொல்லித்தந்த வழி. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. பால்யத்திலே விரத்த சாஸ்திரத்தை சந்த சாஸ்திரத்தை அடியனுக்கு போதித்த சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியனுக்கு மானசிகமாகவும் வாச்சிகமாகவும் பிரணாமங்களை பண்ணிவிட்டு மேலே போவது யுக்தம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்ரயே யோராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதிதஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண தாத்தயார்ய மகாதேசிகாய நமஹ. அப்பப்பா, இந்த அளவுக்கு சம்ஸ்கிருதத்தில் சந்த சாஸ்திரம் வளர்ந்திருக்கிறதே, வேறு எந்த பாஷையிலும் இவ்வளவு காணோமே என்று ஆச்சரியத்துடன் இந்த லெக்சரை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வாரம் சர்க்கம் ரேடியஸ் ஃபார்முலா, அதாவது சுற்றுவட்டத்தின் ஆரத்துக்கு சூத்திரம். இந்த சுற்றுவட்டம் என்பது ட்ரையாங்கிளுக்கும் இருக்கலாம், சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலுக்கும் இருக்கலாம். அதன் ரேடியஸுக்கான ஃபார்முலாவை சைடுகள் ஆங்கிள்கள் மூலமாக கொடுத்துவிட முடியும். இதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கடுத்த வாரம் சம்ஸ்கிருதத்திலே பின்ன எண்கள் ஃபிராக்ஷன்ஸ் என்பது பற்றி ஆராய்ந்து சொல்லி கேட்டு மகிழ்வோம். மங்களம் மகனீயேப்யஹ மஹர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனீஷா விருத்திகாமினே.